எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த கதை எழுதும் போது மூணு விஷயம் உண்மையான விஷயங்களாக இருந்தால் தான் இந்த படத்தை பண்ண முடியும்னு நினச்சோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் ட்ரையத்லீட் யாராவது ஒருத்தர் வேணும்னு, அதுதான் ஆர்த்தி. ரெண்டாவது, இந்த கதை பிரகாரம் வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஆக்சிடெண்ட்டை ஷீல் மெட் வித் ஆக்சிடென்ட், அந்த டைமில் அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் உமன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் மாதவி லதா. மூணாவது, இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் வேணும். அந்த சாங் இருந்தால் தான் இது வந்து, ஏன்னா பெரிய கேஸ்டிங் இல்லைன்னும் போது இதை ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லைன்னும் போது அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சாங்கை பாடுறதுக்கு தான் அனிருத். அது வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குமரன், ஏன்னா அப்போ அனிருத் ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த மோட்டிவேஷன் சாங் அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நீங்கள். நாலாவதாக இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹடல் இருந்தது எங்கடான்னா, ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கதை பிரகாரம் கிளைமேக்ஸில் இந்த கேர்ள் வந்து வின் பண்ணுறது எப்படின்றத நாங்கள் காட்டணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து நேஷ்னல் ட்ரையத்லீட்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங், இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் ஆக்ட் பண்ணலாம் இருக்க முடியாது. நீங்கள் படம் பார்ப்பீங்க, இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் நேஷ்னல் ட்ரையத்லான் ஃபெடரேஷனும் நம்ம இந்தியா சிமன் சீனிவாசன் சாரோட பிரதர் ராமச்சந்திரன் சார் தான் இதுக்கு பிரசிடெண்ட். நான் போய் சார்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணேன், எல்லாத்தையும் ஹரிஷ் தான் கொண்டு போனார். சார், இது மாதிரி எனக்கு ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்கல்ல சார், ஒரு கண்டக்ட் பண்ணணும். அதில் ஏன்னா அவங்க அகாடமிலேருந்து தான் அந்த ஆர்த்தியை எடுத்தேன் நான். அந்த ஆர்த்தியை எடுக்கிறதுக்கு அவங்க என்கிட்ட காமிச்சது ஒரே ஒரு வாட்டி, ஆனால் என்கிட்ட அவங்க பேச வைக்கிறதுக்கு 5 மாதம் வெயிட் பண்ண வச்சாங்க. நான் நம்பர் கூட கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து குஜராத்தோட அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ட்ரையத்லான்றது ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இது காலையில் 3 o'clock எழுந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி 10 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தூங்கி எழுந்து திரும்ப மதியானம் 3 மணிக்கு வந்து திரும்ப 7 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிரேக்கே வாரத்தில் ஒரு நாள் தான். ஸோ இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஒரு ஹடலான ட்ரைனிங்கில் இருக்க ஒரு பொண்ணை வந்து அவங்க கொடுக்க விரும்பல, ஏன்னா அவங்க அகாடமியோட அவள் தான் டாப் கிளாஸ். நான் இல்லை, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், ஏன்னா அவள் தான் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பாள். ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வர மாதிரி தான் கதை, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 4 மந்த்ஸ் கழித்து தான் இவங்க காமிச்சாங்க அந்த பொண்ணை. அவளை மீட் பண்ணதான், ஒரு வாட்டி தான் மீட் பண்ணேன். அவகிட்ட நான் ஃபோன் நம்பருக்கும் கிடையாது எனக்கு. 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அவள் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்க பொண்ணை வந்து எங்ககிட்ட அந்த படத்துக்காக அப்படியே கொடுத்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்க சார். அவள் வந்து ஷீ இஸ் எ வெரி போல்டுங்க. அது ஏன்னா ஆல்ரெடி அவள் ப்ரூவ் பண்ணிட்டாது நிறைய விஷயத்தில். இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் வந்து உதயநிதி சார்கிட்ட வந்து ஷி காட் த மெடல் லாஸ்ட் வீக் கலைவாணர் அரங்கத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வந்தவொடனே அவங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோம். ஆக்டிங்கு, ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா எங்களுக்கு இருந்த பெரிய ஹடல் வந்து அந்த நேஷ்னல் ஈவெண்ட். அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு போகும்போது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஸ்விம்மிங் பண்ணுறவங்க எல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இது ஒரு ப்ரைவசியாக ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸை வந்து படத்தில் காட்டுறதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இது ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸை நம்ம லைவாக ஷூட் பண்ணுறோம் படத்துக்காக அப்படின்னும் போது, நாங்கள் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது மொத்தம் 283 ட்ரையத்லீட்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் நேஷ்னல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு NOC வாங்கினோம், நாளைக்கு நாங்கள் படம் வரும்போது இங்கே எதுவும் அப்செக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஹடில்ஸ் தாண்டி அந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஆக்சுவலி கதையாக நீங்கள் பார்க்கும்போது அது லைவாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஷார்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலியே அந்த ஆர்த்தி வந்து அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டில் வின் பண்ணுறாங்க கோல்டு மெடல். அதுதான் ஹைலைட். அது ஆக்சுவலி எங்களுக்கு அந்த கதையோட கிராஃப் பிரகாரம் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது வந்து இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. ஏன்னா எங்கள் அந்த படம் வந்து சிங்கப்பெண் இந்த படத்துக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த படம் எடுத்துக்கிச்சு. இப்போ நாங்களாம் ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது விஜய் மேடம் பேசும்போது சொல்லுவாங்க,
நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எப்படி எல்லாம் ஷூட் பண்ணோம், அதெல்லாம் எப்படி கிடச்சிது ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வந்து நாங்கள் இந்த காலில் தான் பேசுகிறோம். அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அவங்களுக்கு இருந்து ஹடில் வந்து கதையெல்லாம் சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் வெயில் இவ்வளோ இருக்குமா, இந்த ஸ்விம் பண்ணணுமா, இது ஓடணுமா, இவ்வளோ அந்த ஹடில்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க அப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருந்தாங்க. என்னால் இந்த மாதிரி கண்டினியூஸாக டேட்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கோட ஃபிட்டோட ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது தான் ஷில்பா மஞ்சுநாதன். ஃபஸ்ட்டு டே அவங்க ஷூட்டு வரும்போது அவங்க என்னமோ சாதாரண ஒரு படத்துக்கு வர ஷூட் மாதிரி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4.5 hours அவங்க ஆக்சுவலி அவங்க அந்த நேஷ்னல் ஈவெண்ட் அப்போ தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. 4.5 hours அவங்க வந்ததுக்கும் அவங்க முடிக்கும் போது இருந்ததுக்கும் அங்கேருந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒன்றுமே சிக்கனாட் அவங்க பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்குள்ளே இந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணல, நடிக்கல ஆர்த்தி. அவங்க வந்து அவங்களுடைய ஈவெண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி ஓடிட்டு சைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த இடத்துல நாங்கள் சீட் பண்ணி ஷில்பா வந்து பிளான் பண்ணி நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, இந்த கேமரா வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 cameras இருந்தது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் அந்த இதே மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, பட் பயங்கர சப்போர்ட்டு மிரட்டிட்டார். ஆப்போசிட்டில் இருக்கிற ஷில்பா ஆர்த்தி யாரையுமே நடிக்க விடல. அப்புறமா நாங்கள் சொல்கிறோம், சென்ட்ராய்ட் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிங்க, பயமாக இருக்குது பாருங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து டிப்ஸோட சப்போர்ட்டு இந்த படத்துக்கு. ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல காஸ்ட்டுக்கு ஆடியோ மட்டும் தே பாட்டு. அப்புறம் வந்து பிவிஆர் மீனா மேடம் வந்து படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.